எண்ணாகமம் 24 அதிகாரம் 7 வசனம். அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண் திறக்கப்பட்ட பீலயாம் 3 முறை இஸ்ரவேலை பார்த்து ஏறக்குறைய 12 ஆசீர்வாதங்களை பலபலப்பாய் எடுத்து வைக்கிறான். எழுதினால் இடம் போதாது. அதிலே 7 ஆசீர்வாதத்தை மட்டும் இங்கு எடுத்து வைக்க விரும்புகிறேன். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் என்னும் தேசம் உலக வரைபடத்தில் ஒன்றுமில்லை. ஹிட்லர் சொன்னது போல உலக வரைபடத்தில் ஒரு சிறிய சிகப்பு புள்ளிதான் இஸ்ரவேல் தேசம். ஆனால் அவர்களின் வித்து திரளான தண்ணீரில் பரவும் என்கிற வாக்கு தத்தம் எப்படி நிறைவேறியது? மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்தில் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவர்கள் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்று உலகம் முழுவதும் அவரின் பிள்ளைகள். இஸ்ரவேலின் வித்து இயேசுவின் மூலம் திரளான தண்ணீரில் பரவிவிட்டது. ஆம் பிரியமானவர்களே, ஞானஸ்நானத்தில் தண்ணீரில் பரவிவிட்டது. இஸ்ரவேலரின் வித்து எங்கும் பரவிவிட்டது. பிரியமானவர்களே, உலகம் முழுதும் இன்று மேசியாவின் பிள்ளைகள் இவர்கள் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியான இயேசுவின் மூலம் இஸ்ரவேலருக்கு உடன் சுதந்தரராய் உண்மை சகோதரனாக நிற்கின்றனர். இன்று கிறிஸ்தவ நாடான உலக வல்லரசான அமெரிக்கா இஸ்ரவேலுக்கு ஆதரவாய் இருக்க காரணம் ஆவியின்படி அது இஸ்ரவேலின் வித்து. உலக கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலின் மீது இணைப்பாய் இருக்க காரணம் அவர்கள் இயேசுவின் மூலம் இஸ்ரவேலின் வித்து. ஆம் பிரியமானவர்களே, அவர் வித்து திரளான தண்ணீரால் பரவிவிட்டது, பரவிக்கொண்டே இருக்கின்றது. உங்கள் சிந்தனைக்காக, அறையை மூடுவதால் வெளிச்சத்தை தடுக்கலாம், வெப்பத்தை தடுக்க முடியுமா? அவர் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில கூட ராஜா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. திரளான வித்து எப்படி பரவியதோ அதுபோல சுவாமி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்ததியின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. அவர்களுடைய சபா பொருளாதார பிரச்சனைகள் மாறி ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் பெருக கடவுதுன்னு நான் ஜெபிக்கிறேன். இயேசப்பா, வியாதியில் இருப்பவர்களுக்கு வியாதிகள் முற்றிலுமே மாறி சுகமாகத்தக்கதாக உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. ராஜா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பெருகினார்களோ, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்கிற வார்த்தையின்படி இயேசப்பா உடைய வித்து இந்த நாளிலே இயேசப்பா அநேகரை இயேசப்பா உடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டு வருகிறது சுவாமி. அதுபோலவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அப்பா உண்மை அறியாது இருப்பார் என்று சொன்னால் உங்களுடைய வித்து இந்த நேரத்திலே அவர்களுக்குள்ள இருந்து அது உருவாகட்டும் சுவாமி, அது வளரட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கேட்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென்.